வணக்கம். என் பேர் டிஆர்பி ராஜா. நம்ம நார்குடி சட்டமன்ற உறுப்பினர். பொதுவாகவே வந்து வெள்ளச்சட்டையை பார்த்தாலே ஒரு எரிச்சலில் இருக்காங்க மக்கள். அது என்ன, அது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நடந்திருக்கு. பல நாட்களாக அரசியல்வாதிகளாலே ஒரு சந்தேகம், அரசியல்வாதிகள் மேலே ஒரு சந்தேகம், அது சினிமாவால் நடந்ததா இல்லை உண்மையாக நிறைய அரசியல்வாதிகள் தப்பு நடந்ததா பண்ணுற தப்புனால நடந்ததா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. அதெல்லாம் பெரிய டிஸ்கஷன். இருந்தாலும் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கனால என்ன ஆகுது, ஒரு அரசியல்வாதி வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த ஊரோட மக்கள் எப்படி, அந்த மக்களோட திறன் என்ன, அந்த ஊரோட வளம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப அரசாங்கத்தை செலுத்தினா மட்டும்தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி நடக்கும். ஒரு அரசாங்கத்தை இயக்கும் போது உங்களுக்கு மக்களோட ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்த எந்த திசையை நோக்கி நம்ம செலுத்தலாம், அடுத்து மக்களோட திறமைக்கு ஏற்ப அவங்க என்ன வளங்களை கொண்டு வந்து கொட்ட போறாங்க அரசு கஜானாக்கு, அந்த கஜானா இருக்க காசை ஒழுங்கா எப்படி செலவு பண்ணலாம், அப்படி மக்களுக்கு திருப்பி அது நல்ல நலன் கிடைக்கிற அளவுக்கு எப்படி அதை பயன்படுத்தலான்ற போதுதான், நினைக்கும் போதுதான், அப்படி நினைக்கிற ஒரு அரசியல்வாதி இருக்கும் போதுதான் அரசாங்கம் ஒழுங்கா நடக்கும், நாடு நல்லா செழிக்கும். ஆனா அந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கலாம், நம்ம முதல்ல மக்களுக்கு தெரியணும், முதல்ல மக்களுக்கு புரியணும், இந்த அரசியல்வாதி ஓட்டுக்காக வேலை பண்ணல, இது நாட்டுக்காக வேலை பண்ற ஒரு அரசியல்வாதி நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த செலெக்ஷன் எப்படி நடக்கும், நீங்க பேசாம நடக்கவே நடக்காது, நீங்க பேசி பார்க்காம நடக்கவே நடக்காது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த கனெக்ஷன் ஒரு பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கிற அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து இருந்தா மட்டும்தான் இந்த அரசியல்வாதிக்கும் பொதுமக்களோட தேவைகள் தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இவங்களோட வளர்ச்சி எந்த திசையை நோக்கி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதும் புரியும், அந்த திசையை நோக்கி செல்ற வளர்ச்சிய கண்காணிச்சுக்கிட்டே வந்தாதான் அடுத்து 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு நம்ம நாடோ நம்ம ஊரோ எந்த திசையை நோக்கி சென்றா எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் வளர்ச்சி வரும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த புரியுற தன்மை இருக்கிற அரசியல்வாதி தான் அரசாங்கத்தை சரியா இயக்க முடியும். நீங்க பேச பேசதான் ஒரு ஆளுக்கு பழக பழகத்தான் அந்த ஆளோட உண்மையான திறன் தெரியும், பேச பேசதான் அவருக்கும் வந்து உங்களோட உண்மையான தேவைகள் புரியும். ஆக இந்த ரெண்டும் சரியாயிடுச்சுனால ஒட்டுமொத்த நாடும் வளரும். நாங்க மன்னார்குடியில எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில ஒரு ஹெல்ப்லைன் டைரக்டா ஒரு எம்எல்ஏக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே சட்டமன்ற தொகுதி எங்க மன்னார்குடி தொகுதி. இது 2011ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம், இப்ப கிடையாது. 2011 நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இந்த கனெக்ஷன் உருவாக்கிட்டு, ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும்ன்றதுக்காக தான். மக்களுக்கு குடியியல் பற்றிய, அதாவது சிவிக்ஸ் சொல்லுவாங்க, சிவிக்ஸ் பத்தின குடியியல் பத்தின ஒரு விழிப்புணர்வு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஒரு 6-7 வருஷத்துல அரசாங்கத்துல இருந்து, அதாவது அரசாங்கத்துலன்னா இப்ப அரசாங்கம் நடத்துற இடத்துல இல்லை, எதிர்கட்சியாக இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ ஒரு தொகுதி நிதியை எதுக்கெல்லாம் ஒதுக்கலாம், எதுக்கு ஒதுக்க கூடாது, எதுக்கு ஒதுக்க முடியும், எதுக்கு ஒதுக்க, அதுதான் முதல்ல முக்கியம். பல பேர் கேட்கறாங்கன்னு, ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹைமாஸ் லைட் வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து எங்க நிதியில ஒதுக்க முடியாது, இது தெரியாது. ஏன் இந்த வாய்க்கால தூர் வரல, ஏன் இந்த குளத்தை தூர் வரலன்னு கேக்குறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எங்க நிதியில அது பண்ண முடியாது. ஆக இந்த இந்த இதெல்லாம் தெரியாமே கேள்வி கேட்கறது. இவ்வளவு பேசுற நீ அரசாங்கத்தை குற்றம் சொல்றிய, ஏன் நீ பண்ணலன்னு கேக்குறாங்க. ஏன் எம்எல்ஏ நீ தான் 2.5 கோடி ரூபாய் இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல அந்த 2.5 கோடி ரூபாய் இன்னும் முழுசா வந்து சேரலன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, நீங்க கேட்க கேட்க அதுக்கான பதில் வரும். இதுல வந்து திமுக வந்து புகழ்ந்து பேசியோ, அதிமுக மற்ற எதிர்கட்சிகளை வந்து தாழ்த்து பேசியோ எல்லாம் பதிவிட போறதில்லை. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அரசியல் அநாகரீகமான வேலையெல்லாம் இங்க நடக்காது. தமிழகத்தின் நலன் விரும்பும் எல்லாரும் நிச்சயமாக இந்த கனெக்ஷன் இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இது எத்தனை பேர் வந்து இன்னும் வந்து இதோட ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி இதை பார்த்துட்டு தோழர்கள் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பல பேர் இது செஞ்சாலும் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கேள்விகளை இந்த யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் கூட கேட்கலாம், இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்னோட டிஆர்பி ராஜான்ற ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் கேட்கலாம், இல்ல ஃபேஸ்புக் பேஜ்லயும் கேட்கலாம். எந்த கேள்வியாக இருந்தாலும் தரமான நியாயமான தேவையான கேள்விகளுக்கு உண்மையான டிபியோட இந்த அன்னோன் யூசர்கள்லாம் நான் பதில் சொல்றதா இல்ல, தெளிவான டிபியோட நல்ல கேள்வியை தரமான கேள்விக்கு நிச்சயமா நான் பதில் சொல்ல தயார். நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்ல தயார்.